அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்களுடன் பேச விவசாயிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாத நிலையில் இன்று 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் விவசாயிகள் மத்திய அமைச்சர்களோடு பேசுவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காரணங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்டறியலாம். சுசித்ரா, இந்த பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் எதற்காக மறுப்பு தெரிவித்து அமைதி காக்கிறார்கள்? மத்திய அரசு மற்றும் விவசாயிகள் தரப்பிலான 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் மதியம் 2 மணிக்கு தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையை மத்திய அரசு முன்வைக்க வேண்டும், அந்த ஆலோசனைக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் விவசாயிகள் தரப்பானது முன்வைத்தது. ஆனால் மத்திய அரசானது 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கே அல்லது ஆலோசனைக்கோ இடமில்லை. 3 சட்டங்களும் திரும்ப பெற மாட்டாது, தேவைப்பட்டால் தேவையான திருத்தங்களை மட்டும் வந்து செய்வதற்கு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அவர்கள் தெரிவித்தார். இதனையடுத்து இடைவேளைக்கு பிறகு பேச்சுவார்த்தையானது மீண்டும் தொடங்கிய பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் பேசுவதற்கு அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெறுவது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டை, தங்களது தெளிவான நிலைப்பாட்டை மத்திய அரசு இங்கே தெரிவித்தால் மட்டுமே வந்து அடுத்த கட்டமாக தாங்கள் பேசுவோம், அதுவரை அமைதியாக இந்த அரங்கிலேயே அமர்ந்திருப்போம் என அவர்கள் உள்ளேயே இருக்கிறார்கள். இதனையடுத்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகிய இருவரும் தனி அறையில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொலைபேசி மூலமாக மத்திய உள்துறை அமைச்சருடன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்களானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசினுடைய அந்த தெளிவான ஒரு கருத்தானது முன்வைக்கப்படாமல் நிச்சயமாக தாங்கள் இந்த அரங்கை விட்டு வெளியேற மாட்டோம், அதுவரை அமைதியாகவே இருப்போம், மத்திய அரசுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது கோரிக்கையோ முன்வைக்க மாட்டோம் என்ற ஒரு வாதத்தை தற்பொழுது விவசாய பிரதிநிதிகள் வந்து தெரிவித்து வருகிறார்கள். மத்திய வர்த்தகத்துறையினுடைய இணையமைச்சர் சோம் பிரகாஷ் அவர்கள் அவர்களை மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டு உள்ளார் என்பதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் மற்றும் குறைந்தபட்ச ஆதாய விலை ஆகிய 2 அம்சங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஏன் மத்திய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது, தங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளே அது 2 தான் என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது விவசாய சங்க பிரதிநிதிகள் முன்வைத்து வருகிறார்கள். இதனையடுத்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்தில் சற்று சலசல சுசித்ரா, தங்களோட பிரதானமான 2 கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய பட்சத்துலதான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு விவசாயிகள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? முக்கிய அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருகிறது, இப்ப விவசாயிகளை எப்படி சந்திக்க போறாங்க? இந்த விவகாரத்துக்கு இன்றாவது ஒரு தீர்வு கிடைக்குமா? நிச்சயமாக, அதாவது விவசாயிகளை பொறுத்த அளவில் 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கை. ஆனால் மத்திய அரசு தங்களுடைய நிலைப்பாடான 3 சட்டங்களில் திருத்தங்கள் வேணால் கொண்டு வரப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. இன்றைய அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த அளவில் அந்த சட்டங்களில் உள்ள வகுப்புகள் வாரியாக, கிளாஸ் பை கிளாஸ் வாரியாகத்தான் வந்து தேவையான விளக்கங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு செயலர்களையும் அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய வேளாண் துறை மற்றும் வர்த்தகத்துறை செயலர்கள் 3 பேர் அங்கே அந்த விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் இருப்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களிலிருந்து பின்வாங்க மறுப்பதை அடுத்து இன்றைய இந்த 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதை பார்க்கப்படுகிறது. காயத்ரி, 40 நாட்களாக டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னொருபுறம் 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் உணவு இடைவெளிக்கு பிறகு மத்திய அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட விவசாயிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம்